சரி காவலிங்க பாக்கெட் ஆயிருக்கு ஆகவே நம்ம வரல் மலையும் பார்த்துருக்கிறோம் என்ன நிச்சயம் உயர்ந்த மலை நிச்சயம் உயர்ந்த ஆண்டுக்கான சராசரி வெப்பநிலையும் என்ன குறைந்த மலை வீழ்ச்சியும் காணப்படும் பொதுவாக இந்த இடத்துல வந்து அயனமண்ட முட்புதல் அயனமண்டல முட்புதல் காடுகள் ஒரு சுழத்தது காணப்பட முடியும் அது மாதிரி புல்வெளிகள் காணப்படும் இருந்தால் வறண்ட புற்களாக காணப்படும் மாதிரி ஒவ்வொரு சேற்றுநிலங்களும் கண்டல்களும் காணப்பட முடியும் அது மாதிரி பாருங்க உலர் வளையம் என்ன பொதுவாக இலங்கையோட கரையோரத்துக்கு கரையோரத்தோட சேர்த்து உட்பதிலே காணப்பட முடியும் பார்க்கலாம் இதுல ஆண்டுக்கான சராசரி வெப்பநிலை பாருங்க 28 பாவைசில இருந்து 32 பாவைசி வரை காணப்படுது மலை வீழ்ச்சி கொஞ்சம் கூட வளர் வளையத்துல கொஞ்சம் அதிகமா காணப்படுது மாதிரி குத்தியுரம் பாருங்க என்ன கொஞ்சம் உயரமா இருக்க உயரமா பாதி காணப்படுது இங்க பார்க்கலாம் என்ன இங்க காணப்பட காடுகள் புல்வெளிகள் தரப்பட்டிருக்கு அதே மாதிரி இடையப்போலையும் பார்த்துக்கொள்ள முடியும் இதுல இடையப்போலயத்துல பாருங்க என்ன வெப்பநிலை குறைவா என்ன வெப்பநிலை குறைவா காணப்படுது அதை பார்த்துக்கொள்ள முடியும் 24 உடக்கம் என்ன 28 பாகசியாக வெப்பநிலை காணப்படும் மலை வீழ்ச்சி சற்று உயர்வா இருக்கும் என்ன குத்தியுரம் பாருங்க கொஞ்சம் மத்திய இலங்கையின் மத்திய பகுதியை நோக்கி போற மாதிரி காணப்படுது என்ன பார்க்க முடியும் வந்து வரக்கூடிய சூழத்தொழில பார்த்துக்கொள்ளுங்க காடுகள் என்ன அந்த மாதிரி புல்வெளிகள் தரப்பட்டிருக்கு பார்த்துக்கொள்ள முடியும் அடுத்து பாருங்க ஈரவளையம் என்ன மிக குறைந்த வெப்பநிலை காணப்படும் 16 உடக்கம் 28 பாகசியாக காணப்படுது உத்தியரம் 2000 மீட்டரை விட உயரமா காணப்படும் என்ன மத்திய மலைநாட்டு பகுதி இது பண்ணிக்கொண்டு நம்ம மலை வீழ்ச்சி 2000 மில்லிமீட்டர் உயரம் இருக்கும் மாதிரி குத்தியரம் வந்து 1300 மீட்டர் உறக்கம் 1000 மீட்டர் வரையான பகுதியில் காணப்படும் குறிப்பா மலை மத்திய மலைநாடு அது மாதிரி சிங்கராஜ காடெல்லாம் சேர்ந்து வர பகுதியே காணப்படுது இல்ல என்ன அது மாதிரி நீங்க இதுல அயனமண்டல தாழ்நில ஈரன்னு பசுமையான காடு காணப்படுது மாதிரி தலாவ புல்வெளி காணப்படும் அது மாதிரி குத்தியரம் பாருங்க 900 மீட்டர் உறக்கம் 1000 மீட்டர் வரையான பகுதியில அயனமண்டல உபமலை காடு காணப்படும் புல்வெளியாக வத்தனா புல்வெளி காணப்படும் குறிப்பா உலர் வத்தனா காணப்படும் அது மாதிரி குத்தியரம் 1500 அதிகம் வரும்போது பாருங்க அயனமண்டல உயர் மலைக்காடு காணப்படும் புல்வெளியாக ஈரப்பத்தனா காணப்படும் மற்றும் பல்வேறு சுழத்தொகுதி காணப்படும் பார்த்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்துட்டு இலங்கையோட இந்த மேப் வந்துட்டு உங்களுக்கு இந்த வளையங்களை வேறு பிரிச்சு காட்டுது பார்க்க முடியும் இல்ல ஏரிட் ஜோன் காட்டுக்க பாருங்க இந்த ஏரிட் ஜோன் தான் வந்து பொதுவாக வறண்ட வளையம் என்ன என்ன இதுதான் வறண்ட வளையம் பொதுவாக புத்தளம் ஹம்மாந்தோட்ட பகுதியில் பார்க்க முடியும் புத்தளம் ஹம்மாந்தோட்ட பகுதியில் இதை பார்த்துக்கொள்ள முடியும் அது மாதிரி பாருங்க ட்ரை ஜோன் பாருங்க இலங்கையின் வடக்கு கிழக்கு மாதிரி வடமத்திய மாகாணம் போன்ற பகுதியில் பாருங்க ஏன்னா வடமாகாணம் வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் இந்த பகுதி சேர்ந்தா பார்க்க முடியும் என்ன ட்ரை ஜோனை பார்க்க முடியும் அதாவது உலர் வளையமா உலர் வளையம் பார்த்துக்கொள்ள முடியும் என்ன உலர் வளையத்தை பார்த்துக்கொள்ள முடியும் மாதிரி இன்டர்மீடியட் ஜோன் காட்டி பாருங்க இடையப்போலயம் காட்டப்பட்டிருக்கு என்ன கெண்டி நூறலையை போன்ற பகுதியும் இதுக்குள்ள வரை பார்க்கலாம் பார்த்துக்கொள்ள முடியும் என்ன காட்டுக்க பாருங்க என்ன அது மாதிரி ஈரவளையம் பாருங்க வெட்சான் காணப்பட்டிருக்கு என்ன இதை பார்த்துக்கொள்ள முடியும் இப்படி என்ன 4 கால்நிலை வளையங்கள் இலங்கையில காணப்படுது பார்த்துக்கொள்ள முடியும் சரியா சோ நீங்க மீண்டும் ஒரு சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நோட்ல இருந்து சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக காணப்படும் சரியா ராய்ட் இப்ப நாம இலங்கையில காணப்படுற ஒவ்வொரு சூழத்தொகுதியாக பார்க்க வேண்டியிருக்கிறேன் அந்த வரிசையில நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அயனமண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகள் பத்தி பார்க்க வேண்டியிருக்கிறேன் என்ன குறிப்பா இதை பொறுத்த வரைக்கும் என்ன இலங்கையோட நாட்டின் தென்மேற்கு காட்பகுதி பாருங்க நாட்டின் தென்மேற்கு காட்பகுதிங்கிறது என்ன இந்த பகுதி என்ன நாட்டின் தென்மேற்கு காட்பகுதிங்கிற இந்த பகுதி என்ன நான் காட்டுக்கு இந்த பகுதி என்ன பாருங்க பார்த்துக்கொள்ள முடியும் பார்க்கலாம் இதுல பாருங்க இதுல நாட்டின் தென்மேற்கு காட்பகுதிங்கிற இந்த பகுதி என்ன சோ இதை பிரிச்சு கொண்டோம் என்றால் எப்படி பிரிக்கலாம் என்ன சாரி இப்படி பிரிச்சு கொள்ள முடியும் என்ன இந்த பகுதியா தென்மேற்கு காட்பகுதி என்ன இந்த பகுதி பெட் ஜோன் வார பகுதி இந்த பகுதியில பொதுவாக 900 மீட்டர் குத்தியுரத்துல காணப்படும் இது பார்த்துக்கொள்ள முடியும் பாருங்க பரம்பல் திரப்பட்டி பாருங்க அயனமண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகள் நாட்டின் தென்மேற்கு காட்பகுதியில் 900 மீட்டர் உயரத்துக்கு கீழே காணப்படும் என்ன சிங்கராஜ காடு அது மாதிரி கண்ணெளிய அதே பகுதியில் காணப்படுற காடு நாக்கியா தனியாங்கிற அது மாறி போடப்பட்டிருக்கிற என்ன நாக்கியா தனியாங்கிற காடுல வந்து என்ன இந்த ஈரத்தாழ்ல மலைக்காட்டுக்கு வரக்கூடிய காடு இருக்க போச்சு சரியா ஈரத்தாழ்ல மலைக்காட்டுல வரக்கூடியதாக இருக்கும் சரியா மாற்றப்பட்டிருக்கிற
இங்க இருக்கிற காலநிலைக்குரிய அம்சங்களை பார்த்தோம்னால் பாருங்க வருடாந்த சராசரி வெப்பநிலை வந்து உயரத்தால 28 பாகைசி காணப்படும். சராசரி மழை வீழ்ச்சி வந்து பொதுவாக என்ன 2000 தொடக்கம் 5000 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்டதாக காணப்படும். என்ன ஒவ்வொரு அமைவிடங்களுக்கு ஏற்றவாறு காணப்படும். குறிப்பா வருடம் முழுக்க மழை வீழ்ச்சி காணப்படும். என்ன வருடம் முழுக்க மழை வீழ்ச்சி காணப்படும். என்ன ஈரவளையம் இது. ஆகவே இங்க உலர்கால பகுதி காணப்பட மாட்டாது. ஏன்னா ஈரப்பதம் மிக உயர்வு இருக்கும். ஆண்டு முழுக்க மழை வீழ்ச்சி காணப்படும். உயரிய அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கும். இங்க இதை காணுங்க இந்த வெப்பநிலை தாவரங்கள் வளர்ச்சி அடைய சிறந்த வெப்பநிலையும் நல்ல மழை வீழ்ச்சி மிகிறதால இங்க தாவரங்கள் செழிப்பா இருக்கும். பார்க்கலாம் பாருங்க தாவர சிறப்பில் பாருங்க. ஏன்னா இக்காடுகள் ஒரு உயரமான விதானப்படை உபவிதானப்படை மற்றும் ஐதான செழிப்படை என்பதை சிறப்பிக்கப்படும். இந்த காடு பாருங்க பயாம்ஸ்ல வரும். என்ன பயாம்ஸ்ல படிச்சிருக்கிறோம் அயன மண்டல மழை காடு அது. ஏன்னா அயன மண்டல மழை காடு டிராபிக்கல் ட்ரைன் ஃபாரஸ்ட் படிச்சிருக்கிறோம். அந்த டிராபிக்கல் ட்ரைன் ஃபாரஸ்ட்ல வர காடு தான் இந்த காடு. என்ன பயாம்ஸ்ல அதில் உள்ளாகக்கூடிய காடு தான் இந்த ஈரத்தாழ்ல மழை காடு சொல்லுவோம். இங்க நம்ம படிச்சிருக்கோம் அயன மண்டல காடு படிக்கும் போது மழை காடுகள்ல வந்து பொதுவாக தெளிவான என்ன படையமைப்பு பார்க்க முடியும். அப்ப இங்கேயும் பாருங்க அப்படி தெளிவான படையாக பார்க்க முடியும். பாருங்க இக்காடுகள் ஒரு உயரமான விதானப்படை உபவிதானப்படை மற்றும் செடிப்படை என்பவற்றால் ஐதான செடிப்படை என்பதால் சிறப்பிக்கப்படும். செடிப்படை விதானப்படையின் அமைக்கும் என்ன செடிப்படை கமா விதானப்படையினை அமைக்கும் மரங்கள் என்ன இளம் மரங்களின் இளம்பொருள் பாருங்க குறிப்பு அந்த செடிப்படைங்கிறது என்ன விதானப்படையில காணப்படுற மரங்கள் இளம் கன்றுகள் குறிப்பாக இளம் கன்றுகள் வந்து காணப்படுற ஒரு படையா காணப்படும். அதனால செடிப்படையன்னு சொல்லப்படுது மேலே. அது மாதிரி காவலிங்க சில வேளைகளில் விதானத்துக்கு மேலாக ஒரு வெளிப்பாட்டு படை காணப்பட முடியும். நம்ம பயோமாஸ் படிக்கும் போது படிச்சிருக்கோம் வெளிப்பாட்டு படை பத்தி. அமெரிக்க வரீங்க தாவர வர்க்கமானது விதானப்படை வரை சென்றடையும் வைரம் செறிந்த மரமய வேறிகளின் ஒரு வளைப்பினரால் நிறுவப்பட்டிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த விழுது மாதிரி பொதுவாக தாவரங்கள்ல இருந்து தரையை தொடுகின்ற விழுது மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க முடியும். அதான் பொதுவாக மரமய வேறின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த காடுகள்ல மிக பொதுவாக காணப்படும். அது மாதிரி கவனிங்க நீங்க அயன மண்டல மலைக்காட்டுல பார்த்த மாதிரியே மேலோட்டி தாவரம் காணப்படும். குறிப்பா லைக்கன்கள் மேலோட்டுக்குரிய லைக்கன்கள் பாசிகள் ஈரழுவு தாவரங்கள் மாக்காஞ்சான ஈரழுவு தாவரங்கள் பண்ணங்கள் மற்றும் ஆக்கிட்டுகள் என்பவற்றின் பல்லினத்துவமான குடித்தொகை வந்து இங்கு காணப்படும். அதேவேளை சிதைவடையும் அல்லது அழுகும் மரங்களிலும் என்ன மரங்களிலும் மண்ணிலும் பல பங்கசுகள் வாழக்கூடியதாக காணப்படும். என்ன இவ்வகை காடுகளில் தாவரங்களதும் விலங்குகளதும் பல்வகமையில் ஒரு உள்நாட்டுக்குரிய தன்மையை காண முடியும். பொதுவாக இங்க என்ன உள்நாட்டுக்குரிய இனம் வந்து பொதுவாக காணப்படும். அதே சமயம் ஒரு உயரிய பல்வகமைக்கு பார்க்கக்கூடியதாக காணப்படும். இங்க காணப்படுற மரங்களுக்கு உதாரணம் பாருங்க ஹொரா என்ன டிப்ரோகாபஸ் ஜைலானிகஸ் எண்ணெய் மரம் சொல்லுவோம் அது காணப்படும். நாகை மரம் காணப்படும் மெஸ்வாஃபெரான்னு சொல்லுவோம் என்ன பெரியா சொல்ற நாக மரம் காணப்படும். இது மாதிரி அம்பலத்தின்னு சொல்லுவோம் என்ன அம்பலத்தி சொன்னதான் ஹைலன் சொல்லுவாங்க என்ன தமிழ்ல அம்பலத்தி அல்லது அம்பல விருச்சவன் சொல்லுவாங்க என்ன வெட்டேரியா கொபலிஃபெரான் சொல்ற தாவரம் இங்க பொதுவாக காணப்படக்கூடியதாக காணப்படும். ஸோ இதை பார்க்க முடியும் பாருங்க இதுல என்ன தாவரங்கள் உயரமாக வளர்ந்திருக்கு செடிப்படை காணப்படுது பார்க்க முடியும் பாருங்க செடிப்படை காணப்படுது மரமய வேறுகள் இதுல தெளிவா வளங்கள்ல என்ன பார்க்க முடியும். ஆனால் உயரமாக வளரக்கூடிய படையமைப்புல காணப்படக்கூடிய தாவரங்கள் இங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்க காணப்படுற விலங்கினங்களை பாத்தீங்கன்னா என்ன பாருங்க என்ன இங்க கருங்குரங்கு என்ன நீங்க கூகுள் பண்ணி பார்க்க முடியும் பர்பிள் ஃபேஸ் லங்குரம் நடிச்ச பேரும் உங்களுக்கு கருங்குரங்கு தேவாங்கு புணுகு பூனை என்ன போன்ற இந்த வகையான விலங்குகளை இந்த காடுகள்ல பொதுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். மனித தாக்கம் பாருங்க இக்காடுகள் பொதுவாக தேயிலை பெருந்தோட்ட செய்கைக்காக இலங்கையில பார்க்கலாம் இந்த பகுதியில என்ன பெருமளவு தேயிலை தோட்டம் செய்யப்படுது. தேயிலை பெருந்தோட்ட பயிற்சிகைக்காக விவசாயத்துக்காக கைத்தொழில் தேவைக்காக மற்றும் பதிவிட அபிவிருத்தி நடக்கிய பொருட்களுக்காக பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்ன பார்த்துக்கொள்ள முடியும். சரி நம்ம அடுத்து பார்க்க போறது அயன மண்டல மலைக்காடுகள் பத்தி பார்க்க இருக்கிறோம். ஏன்னா மலைக்காடுகள் மவுண்டைன் ஃபாரஸ்ட் சொல்லுவோம் பொதுவாக இலங்கையோட மத்திய மலைநாட்டு பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு காடு இது. ஏன்னா இங்க வந்து மலை வீழ்ச்சி குறைவு இருக்கும் மன்னிக்கூட வெப்பநிலை குறைவாக இருக்கும். ஆனா மலை வீழ்ச்சி உயர்வு இருக்கும் பொதுவாக 2000 மில்லிமீட்டர் வரைக்கும் மலை வீழ்ச்சி காணப்படும். அதோட ஏற்கனவே பார்த்து தாழ்நில மலைக்காடு மாதிரியே இங்கேயும் வந்து ஆண்டு முழுக்க மலை வீழ்ச்சி காணப்படும். ஆகவே எப்போதும் ஈரழிப்பு இருக்கும். பாருங்க இங்க பரம்பலை பாருங்க இடை கடல் மட்டத்திலிருந்து மீன் சி லெவல் எம்எஸ்எல் சொல்லுவாங்க கடல் மட்டத்திலிருந்து சராசரி கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் குத்தியுரத்துல காணப்படக்கூடும். பொதுவாக என்ன மத்திய மலைநாட்டு பகுதியில் காணப்படக்கூடிய இருக்கும். ஏன்னா நக்கல்ஸ் மலைத்தொடர்ல காணப்படுற காடுகள் இதுக்கு உதாரணம்.
தீத்ருத்தாள கால மலையில காணப்படுற காடுகளுக்கு உதாரணம், அக்கல மலைகள்ல காணப்படுற காடுகளுக்கு உதாரணம் எடுத்துக்கொள்ள முடியும். இங்க பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வெப்பநிலை குறைவா இருக்கும், 16 பாகைசி வரைக்கும் வெப்பநிலை காணப்படும். ஆனா மலை வீழ்ச்சி உயர்வா இருக்கும், 2000 மில்லிமீட்டர் வரைக்கும் என்ன மலை வீழ்ச்சி இருக்கும். எந்த ஒரு உலர்காலமும் காணப்பட மாட்டாது, ஆகவே எப்போதும் மலை வீழ்ச்சி காணப்படும். ஆகவே இங்க வெப்பநிலை குறைவு மலை வீழ்ச்சி எப்பயும் இருக்கிறதால வழியில ஈரப்பதனை போதும் உயர்வா காணப்படும். என்ன பார்க்க முடியும் பாரு, இங்க காணப்படுற தாவரங்களை பொறுத்தவரையும் பாருங்க, இங்க வந்து பொதுவாக மலையில மலை உச்சியில தாவரங்கள் காணப்படுறதால என்ன உயரமான பகுதியில வீசக்கூடிய காற்று தாங்கி நிற்பதற்கு ஏற்ற இசைவாகங்களை தாவரங்கள் கொண்டு காணப்படும் பொதுவாக. இதுக்காக வந்து குடை போன்ற வட்ட வடிவான முடி காணப்படும். என்ன குடை போன்ற வட்ட வடிவமான முடி காணப்படும் பார்க்கலாம். இங்க என்ன குடை போன்ற வட்ட வடிவமான முடியை பார்க்க முடியும் பாருங்க, குடை போன்ற வட்ட வடிவமான முடியை பார்க்க முடியும். என்ன எப்படி காணப்படும், அது மாதிரி முறுக்கப்பட்ட கிளைகள் என்ன காற்று வீசும் போது கிளைகள் முறிந்து விழாம இருக்கிறதுக்காக வேண்டி கிளைகள் முறுக்கப்பட்டிருக்கும். இங்க அழகு நாள் படிக்கும் போதும் இந்த விஷயத்த படிச்சிருப்பீங்க. அது மாதிரி என்ன தோல் போன்ற சிறிய இலைகள் காணப்படும் காற்று தாக்கு பிடிக்கிறதுக்காக வேண்டி. அது மாதிரி கோணம் இங்க என்ன இங்கேயும் வந்து மேலோட்டி தாவரங்கள் வந்து பொதுவாக உயர்ந்த அளவுல காணப்படும். என்ன காட்டுல காணப்படுற தாவரங்களுக்கு உதாரணம் எடுத்துக்கொள்ள முடியும், என்ன பொங்குவன் சொல்லுவாங்க, என்ன புன்னையன் சொல்லுவோம், கொலஃபைலம் வல்கரியல் சொல்ற தாவரம் காணப்படும். காட்டுக்கருவா காணப்படும், என்ன சினமாமம் ஒவலிஃபோலியம் சொல்ற காட்டுக்கருவா காணப்படும். அது மாதிரி வச்சராட்சம் ருத்ராட்சம் சொல்லுவாங்க தமிழ்ல, என்ன வயல் நுழைவுன்னு சொல்லுவாங்க, என்ன ஹெலியோகாபஸ் மொன்டானஸ் சொல்ற, என்ன இந்த வகையான தாவரங்கள் பொதுவாக இங்கு காணப்படும். சோ நீங்க படத்தை பார்த்தா வழங்கும் இல்ல, படத்துல பாருங்க என்ன தண்டுகள் கிளைகள் முறுக்கப்பட்டிருக்கு பார்க்கலாம். என்ன வளைந்த தண்டு காணப்படுது, இப்படி முறுக்கப்பட்டு தண்டு காணப்படுது. மாதிரி முடி போன்ற என்ன அதாவது முடி வந்து அதாவது குடை போன்று காணப்படுற முடி காணப்படுது. என்ன இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இங்க காணப்படுற விலங்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக மஞ்சள் சவி கொண்டை குருவி காணப்படும், என்ன உயர்நில மூஞ்சுரு காணப்படும், சம்பூர்மான் காணப்படும். நீங்க இதை பார்க்கணும்னா கூகுள் பண்ணி பாருங்க, இங்கிலீஷ் டேர்ம் இருக்கு, கூகுள் பண்ணி பாத்தீங்களா இருந்தால் பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்து பாருங்க இங்க மனித தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி வந்து பொதுவாக தேயிலை பெருந்தோட செய்கா பெருமளவு பயன்படுத்தப்படுற பகுதி இது மலைநாட்டு பகுதி வந்து. எனவே பாருங்க அந்த செயற்பாட்டால இந்த காடு வந்து மிக பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. சரி அடுத்தது பாருங்க, பார்க்க போற அடுத்த சூழல் தொகுதி வந்து அயனமண்டல உலர் கலப்பு என்றும் பசுமையான காடு பார்க்க போறோம். இது பொதுவாக பாருங்க கரையோரம் சார்ந்த இடங்கள்ல காணப்படக்கூடிய, கரையோரத்துல அல்ல கரையோரத்துக்கு அண்மையாக காணப்படக்கூடிய காடு. இப்ப பாருங்க உயரம் பாத்தீங்கன்னா 300 மீட்டருக்கும் குறைவான ஏன்னா உயர்த்தியத்தை காணப்படும் என்றால் இலங்கையோட கரையோரத்தை அண்டிய பகுதிகளில் காணப்படக்கூடிய காடாக காணப்படும். பொதுவாக பாருங்க இந்த காடு வந்து உண்மையிலேயே பாதுகாக்கப்பட்ட காடாக குறிப்பாக தேசிய பூங்காக்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுது. அது மாதிரி இயற்கை ஒதுக்குகள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட காடுகளாக காணப்படுது. உதாரணம் பார்க்கலாம், யாழ தேசிய பூங்கா, வில்பத்து தேசிய பூங்கா, வஸ்கமு பூங்கா, என மாதுரு ஓயா தேசிய பூங்கா, ரிட்டிகல காணப்படுற பெரிதும் பாதுகாக்கப்பட்ட இயற்கை ஒதுக்கன்று இப்படி பெரும காணப்படுது. பார்க்க முடியும் பாருங்க, இது கரையோரம் சார்ந்து காணப்படுறதால வெப்பநிலை வந்து சற்று உயர்வா இருக்கும், 29 பாகைசி வரைக்கும் வெப்பநிலை காணப்படும். மலை வீழ்ச்சி பாருங்க 1000 தொடக்கம் 1500 மில்லிமீட்டர் வரையான என்ன என்ன மலை காணப்படும். ஆனால் பருவத்துக்குரிய பருவ பேச்சுக்குரிய மலை காணப்படும் குறிப்பாக. என்ன நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக என்ன வடகு பருவ பேச்சு காற்று மூலமாக மலை கிடைக்கூடிய காணப்படும். இதே காரணிங்க பருவத்துக்குரிய மலை காணப்படுறதால ஏனைய பகுதியில என்ன வறட்சி காணப்படும், அவை தெளிவாக உலர்ந்த ஒரு வறட்சியான காலப்பகுதி காணப்படும். குறிப்பா மேயிலிருந்து ஆகஸ்ட் வரையான பகுதியில பார்க்கலாம் இங்க என்ன தெளிவான வறட்சி காணப்படும். இல்ல பாருங்க தாவரத்தை பொறுத்தவரை பாருங்க இங்கேயும் வந்து படையமைப்பு பார்க்க முடியும். ஆனா படையமைப்பு காணப்பட்டாலும் இங்கு விதானப்படையை பொறுத்தவரையும் பாருங்க விதானப்படை வந்து என்ன இப்படி என்ன ஐதான விதானப்படை காணப்படும் பாருங்க, இப்படி ஐதான விதானப்படை காணப்படும். அங்குமிங்குமாக மரங்கள் காணப்படும், விதானப்படையில காணப்படுற மரங்கள் வந்து அங்குமிங்குமாக காணப்படக்கூடியவாறு காணப்படும். எனவே ஐதான விதானப்படை காணப்படும். அதுக்கு கீழே வார என்ன உபவிதானப்படை ஒன்று காணப்படும். அது மாதிரி செடிப்படை போன்ற இந்த படைகளை கொண்ட ஒரு படையமைப்பை இந்த தாவரங்கள்ல தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது பாருங்க இங்க பாத்தீங்கன்னா வருடத்தின் வறட்சியான காலப்பகுதி, பொதுவாக இங்க வறட்சி காணப்படும் சொல்லிக்கிறோம் நம்ம, அது வறட்சியை தாக்கு பிடிப்பதற்காக வேண்டி என்ன இங்க காணப்படுற மரங்கள் வந்து வறட்சியான காலப்பகுதியில என்ன இலை உதிர்க்கிற மாதிரி காணப்படும். இதுக்கு உதாரணம் பாருங்க இந்த 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 சூழத்துல காணப்படுற என்ன தாவரத்துக்கான உதாரணம் பார்த்தோம்னா பாருங்க வீரை மரம் காணப்படும். வீர மரம்னு சொல்லுவாங்க, பைபிடு செப்பியர் என்ன செப்பியரியான்னு சொல்றது. அது மாதிரி பாலை மரம் காணப்படும், பாலை என்ன அது மாதிரி
கருங்காலி மரம் காணப்படும். இதெல்லாம் பொதுவாக இங்கு காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி விலங்குகளை பொறுத்தவரையும் பாருங்க, பொதுவாக நீங்க இக்காடுகள் ஆசியாவிலேயே யானைகளின் மிகப்பெரிய குடித்தொகைகளுக்கு புகலிடம் வழங்குகிறோம் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கு காணப்புற முளையூட்டியை பொறுத்த வரைக்கும் சிறுத்தை காணப்படும், கரடிகள் காணப்படுது, மான்கள் போன்றவை காணப்படக்கூடிய இருக்கும். ஏன்னா மனித தாக்கத்தை பார்த்தோம்னா இந்த பதிவாக சேனை பயிற்சியே ஒரு பொதுவான அம்சமா இருக்கும் பார்க்கலாம். மனித குடியேற்றம், வெட்டு மரம் வெட்டப்படுது, காரணம் இங்க பாலை காணப்படுது. ஏன்னா முதிரை அதாவது கருங்காலி மிக என்ன மிக பெருமதி வாய்ந்த கருங்காலி காணப்படுது. ஆகவே இங்க வெட்டு மரங்கள் வெட்டுறதால அதை அவற்றை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி என்ன வெட்டு மரங்கள் வெட்டப்படுறதால பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்க பாருங்க மான் காணப்படுது. என்ன ஆகவே வேட்டையாடுதல்ங்கிறது காணப்படும். வேட்டையாடுதல் போன்ற அம்சங்களுக்காக இங்க ஏன்னா இந்த காடு பெருமளவு குழவப்பட்டு காணப்படுது. சரியா?